ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புதின் அந்த நாட்டிலேயே ரொம்பவே வலிமையான ஒரு தலைவராக இருக்காரு. ஆனா அவருக்கே ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோவும் இன்டர்நெட்ல வேகமா பரவிட்டு வருது. ரஷ்ய அதிபரா விளாடிமிர் புதின் இருந்துட்டு வராரு. கடந்த 2000வது ஆண்டுல இருந்து ரஷ்ய அதிபரா பொறுப்பேற்ற அவரு அதன் பின்னால் அந்த அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்காரு. எப்பவுமே அதிபர் பதவியில இருக்க தேவையான சட்ட திருத்தங்களை கூட புதின் கொண்டு வந்திருக்காரு. அதாவது ரஷ்ய சட்டப்படி ஒருத்தர் 2 தடவைக்கு மேல தொடர்ந்து அதிபரா இருக்க முடியாது. இதன் காரணமா புதின் 2008ஆம் ஆண்டுக்கு பின்னால தன்னுடைய நெருங்கிய நண்பரை அதிபராக்கினாரு. 4 வருஷம் கழிச்ச மறுபடியும் புதின் அதிபரானாரு. ஒவ்வொரு தடவையும் இப்படி செய்தால் ரிஸ்க் அதிகம் என்பதனால அந்த விதியவை இப்ப புதின் மாத்திட்டாரு. இதன் மூலமா புதின் எப்போதுமே அதிபரா இருந்துட்டு வராரு. ரஷ்ய அதிபர் புதின் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவரா இருந்துட்டு வராரு. ஆனா அவருக்கே ஒரு தர்ம சங்கடமான சூழலும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோவும் இன்டர்நெட்ல வேகமா பரவிட்டு வருது. அந்த வீடியோல நிகழ்ச்சி ஒன்றுல பேசக்கூடிய புதின் அவர் பேசிட்டே இருக்கும் போது கைத்தட்டுறதுக்காக அவருடைய பேச்சை கொஞ்ச நேரம் நிறுத்துறாரு. ஆனா அவருக்கு அந்த கைத்தட்டி கிடைக்கவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய கிராண்ட் கிரெம்லின் அரண்மனையில புதுசா நியமனம் செய்யப்பட்ட 17 வெளிநாட்டு தூதர்களுக்கான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு புதின் பேசினாரு. இந்த வீடியோல ரஷ்ய அதிபர் புதின் தன்னுடைய பேச்சை முடிச்சதுமே லேசா சிரிச்சிட்டு இருப்பதை பார்க்கலாம். ரஷ்ய மொழியில பேசிட்டு வந்த புதின் கடைசி ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ்ல வாழ்த்து சொல்லி தன்னுடைய உரையை முடிச்சாரு. அதன் பின்னால கைத்தட்டல்கள் வரணும் புதின் ஆர்வமா சிரிச்சிட்டே பார்த்தாரு. இருப்பினும் கடைசி வரைக்கும் அவருக்கான கைத்தட்டல் வரவே இல்லை. இந்த வீடியோவை ட்விட்டர்ல ஷேர் பண்ணி இருக்கும் உக்ரைனுடைய உள்துறை அமைச்சரின் ஆலோசகர் அண்டன் ஜெராஷெங்கோ ரஷ்ய அதிபர் மாளிகையில தூதர்கள் கலந்து கொண்ட விழாவில புதின் தன்னுடைய உரையை முடிச்ச பின்னாடியும் கூட யாருமே புதினை பாராட்டி கைத்தட்டலையும் பதிவிட்டு இருக்காரு. இது தொடர்பான வீடியோவையும் அவர் ஷேர் பண்ணி இருந்தாரு. புதினுடைய இந்த உரையில அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை மிக கடுமையா சாடி இருந்தாரு. போன வருஷம் பிப்ரவரி மாசம் ஏற்பட்ட போருக்கு பின்னால உலகின் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளையும் விதிச்சிருக்கு. இந்த சூழல்ல உக்ரைன் போருக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமுமே காரணம் என விளாடிமிர் புதின் விமர்சனம் பண்ணிட்டு வராரு. மேலும் உக்ரைனுக்கு எதிரான போரை புரட்சி என குறிப்பிட்ட புதின் உக்ரைன்ல நிலவக்கூடிய பிரச்சனைக்கு இது மட்டுமே முடிவு என்பதனால எல்லாருமே ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர் வலியுறுத்தி இருக்காரு. இதை எல்லாத்தையும் பேசிட்டு தான் கடைசியில அவர் கைத்தட்டலுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஏற்கனவே கடந்த சில காலமாகவே புதினுடைய உடல்நிலை குறித்து தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்கள் பரவிட்டே வருது. அதாவது புதினுக்கு மோசமான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பா 2 வகையான கேன்சர் பாதிப்பும் இதனால் அவர் சில காலம் மட்டுமே உயிர் வாழ்வார் என்பது குறித்தெல்லாம் தகவல்கள் பரவிட்டு இருக்கு.